தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 720 காலிப்பணங்களோட இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் போஸ்டிங்ஸ் வந்துருந்துச்சு. இந்த இன்டெலிஜென்ட் ஆபிசர் போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. வீடியோட முடிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்டெலிஜென்ஸ் பியூரோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தால் இந்த போஸ்டிங்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் இது தாங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சில ஜென்ரல் லிங்க்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். சரி, யார் யார் எலிஜிபிள், உங்களுக்கான சேலரி, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெங்கே போஸ்டிங்ஸ் இருக்கும், எக்ஸாமுக்கான சென்டர் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குங்க. எல்லாத்தையுமே ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், மேனுவல் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இன்னொரு PDF கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதை செக் பண்ணுறதா இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 23 June 2023 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் டு கெட் யுவர் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் Grade 2 தான் அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து கேண்டிடேட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட நேம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேமை கொடுத்துக்கோங்க இனிஷியலோட. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பரையுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஏன்னா இதுக்கு தான் OTP-லாம் வரும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, அதையுமே பெர்ஃபெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அங்கே என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதே நம்பரை திருப்பி இங்கேயும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட 2 மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பேரண்ட் நம்பர் இருந்தால் கொடுங்க. இல்லை ப்ரோ என்கிட்ட ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்னா இது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்த இமெயில் அட்ரஸை அப்படியே இங்கேயுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அந்த டிக்ளரேஷனுக்கு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கேப்சாவை கரெக்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீவெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் நம்பரு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டானு கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் எல்லா செக் பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். இதுக்கும் ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு திருப்பியும் ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் மொபைல் நம்பருக்குமே மெசமெசாக வந்திருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல கோ டு அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க, அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ள வந்திருப்போம். இதில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஜெண்டரை பொறுத்தளவுக்கு மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்துமே 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த கேலண்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் இயர் செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த இயரோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இயர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மந்த்து கேட்டிருப்பாங்க, எந்த மந்த்தோ அந்த மந்த்து. அடுத்து டேட் கேட்டிருப்பாங்க, எந்த டேட்டோ அந்த டேட்டு. இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏஜ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நேஷனாலிட்டி கேட்டிருப்பாங்க, இதில் சிட்டிசன் ஆஃப் இந்தியாங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிசர்வேஷன் கேட்டகரி கேட்டிருக்காங்க, அவங்க வந்து BCயா, MBCயா, OBCயா, SC/ST-யான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து அதுக்கு கீழே போனீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் ஃபாதர்ஸ் நேம் இருக்கும் ரெண்டாவதா. ஸோ அடுத்து இந்த ஃபாதர்ஸ் நேமில் உங்கள் அப்பாவோட பேரு 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து மதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க, உங்களோட அம்மாவோட பேரு, மதர்ஸ் நேமையும் கொடுத்துக்கோங்க. ஃபாதர் அண்ட் மதர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் மார்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும், மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருப்பாங்க. மேரிட்னா மேரிடு, அன்மேரிட்னா அன்மேரிடுன்னு கொடுத்துக்கோங்க.
அடுத்து ரிலீஜன் கேட்டிருப்பாங்க, ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிலீஜன் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க, டெஸ்ட் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் பேஜில் வந்திருப்பீங்க. இதில் ப்ரிஃபரன்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. எல்லா ப்ரிஃபரன்ஸையுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்டில் சிட்டியில் மட்டும் தமிழ்நாட்டில் எந்தெந்த சிட்டியோ அந்த சிட்டியை வரிசையாக சூஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 7 சிட்டி இருக்குது. இந்த 7 சிட்டியை 6 ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிட்டியும் அதுக்கப்புறம் ஸ்டேட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா கொடுத்துக்கோங்க. அடுத்து அதர் டீட்டெயில்ஸில் நீங்கள் டிபெண்ட் ஆஃப் விக்டம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 2002 குஜராத் ரியோட்ஸில் இறந்த டிபெண்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நோ கொடுத்துக்கோங்க. இதுக்கு மோஸ்ட்டாக நீங்கள் நோ கொடுக்குற மாதிரி தான் வரும். இந்த மூணாவது ஆப்ஷன் மட்டும் பாருங்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனான்னு கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டை தான் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் பேஜில் வந்திருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. மேலே கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸும் கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்டன்ஸுங்கிறது உங்களோட தற்காலிக முகவரிங்க. இது வந்து உங்களோட தற்காலிகமாக நீங்கள் எங்கேயாவது தங்கியிருப்பீங்களா அந்த டீட்டெயில்ஸையும், உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸில் உங்களுடைய நிரந்தர முகவரியும் கொடுக்கணுங்க. ஒருவேளை உங்களுடைய தற்காலிக முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்று தான் அப்படின்னா, தற்காலிக முகவரியை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பெர்மனண்ட் அட்ரஸ் சேம் அஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் எஸ்ஸை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அட்ரஸ் லைன் ஒன்ல வந்து டோர் நம்பரும், அட்ரஸ் லைன் டூவில் வந்து ஸ்ட்ரீட்டு வார்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. அடுத்து கண்ட்ரியில் வந்து இந்தியாவை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ எந்த சிட்டியை சேர்ந்தவங்களோ அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. அடுத்து போஸ்டல் பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்களோட ஊரோட பின்கோடு கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு அதே மாதிரி பெர்மனண்ட் அட்ரஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் பேஜில் வந்திருப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களோட 10th டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. 10th டீட்டெயில்ஸில் முதல்ல நேம் ஆஃப் த போர்டு கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கொடுத்துக்கோங்க. சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சியில் படிச்சிருந்தா அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்களோ அந்த வருஷம். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் நேமில் வந்து உங்கள் ஸ்கூலோட நேமை கொடுத்துக்கோங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்லேயே கீழே உங்கள் ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டியூட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் சப்ஜெக்ட் காம்பினேஷன் கேட்டிருப்பாங்க. 10th நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வரிசையாக கொடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டால் ஃபஸ்ட்டு தமிழ்னா தமிழ், அடுத்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, அதுக்கப்புறம் மேக்ஸ்னா மேக்ஸ், சயின்ஸ்னா சயின்ஸு, சோசியல்னா சோசியல், இதெல்லாத்தையும் வரிசையாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சுட்டு குவாலிஃபைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இதில் வந்து பாஸ் ஃபெயில்னு கேட்டிருப்பாங்க. இதில் பாஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ளீஸ் செலக்ட் த எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருப்பாங்க, மார்க்கா பர்சன்டேஜான்னு. ஸோ நீங்கள் வந்து பர்சன்டேஜே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட 10th நீங்கள் எத்தனை பர்சன்டேஜோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரியே உங்கள் 12th டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. 12th டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மூணாவதாக எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து டிகிரி கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணுங்க. டிகிரியோ இல்லை டிப்ளமோ இன்ஜினியரிங்கோ இல்லை பேச்சுலர் டிகிரி ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸோ படிச்சிருந்தால் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ எது படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு இன்ஸ்டியூட் அண்ட் காலேஜ் நேமில் உங்கள் காலேஜ் நேமு, அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் இன்ஸ்டியூட் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் காலேஜோட சிட்டியோ இல்லை யூனிவர்சிட்டியோட சிட்டி எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பாருங்கள் ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக உங்கள் காலேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்கும், அதனால் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் என்னைக்கு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிற ரெண்டு டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல குவாலிஃபைடில் பாஸா ஃபெயிலான்னு கேட்டிருப்பாங்க. பாஸ்னா பாஸ், ஃபெயில்னா ஃபெயில் கொடுத்துட்டு அடுத்து அதே மாதிரி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட காலேஜில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜோ அதை கொடுத்துக்கோங்க. சிஜிபிஏ கொடுக்கணும் அப்படின்னா சிஜிபிஏ கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்க பிஜி அந்த மாதிரினா அதோட டீட்டெயில்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்கன்னா டூ யூ ஹாவ் நாலேஜ் ஆஃப் ஃபாரின் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் எக்ஸப்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கண்டிப்பாக நமக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழ் நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ், அதனால தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு என்ன லாங்குவேஜுங்கிறப்ப நீங்கள் தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க.
அடுத்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து அதற்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறமா உங்களோட பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் பாருங்கள் பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோவும் உங்களோட சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணுங்க. இதற்கான சைஸை பொறுத்தளவுக்கு மினிமம் 50 100 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஃபோட்டோ வந்து ஜேபக் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பில் போனீங்கன்னா நீங்கள் கேட்குற சைஸுக்கு அது ஃபோட்டோவை ஒரு 2 செகண்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சருமே அதே 50 கேபிக்குள்ளே இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த கிளிக் ஹியர் டு அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ராப் ஃபைல்ஸ் ஹியர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த க்ளோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இதே மாதிரியே சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல வியூ அப்லோடட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ண முடியாது. பார்த்துட்டு ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சரையும் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சிக்னேச்சரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் செக் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருக்குங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் மோடை பொறுத்தளவுக்கு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த இடத்துல பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே பாருங்கள் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த டிக்ளரேஷனில் இருக்கிற எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். ஸோ கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரிவியூ ஆப்ஷனில் நீங்கள் கொடுத்த அனைத்து டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரைவசி நோட்டீஸ் வரும், அதுக்கு அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. எஸ்பிஐயோட பேமெண்ட் கேட்வேல தான் போயிருப்பீங்க. இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுங்கள். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணால் தான் பேமெண்ட் ஃபெயிலியர் வராமல் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் தான் கன்வீனியண்டாக இருக்குன்னா யூபிஐ ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ யூபிஐ மூலமாக கூட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரிவியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரியே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகி வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த ஐபி இன்டெலிஜென்ஸ் ஜூனியர் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.